காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தனக்கு குழந்தைகள் பெற விருப்பமுள்ளதாக தனியார் நாளிதழுக்கு பேட்டி அளித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இத்தாலிய நாளிதழுக்கு அளித்த பேட்டியில், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான 3500 கிலோமீட்டர் பாரத் ஜோடா யாத்திரையின் அனுபவங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். பாத யாத்திரையின் போது தாடி வளர்ந்துள்ளது குறித்த கேள்விக்கு, முழு அணிவகுப்புக்கும் அதை வெட்ட வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தேன், இனி அதை வைத்துக் கொள்வதா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். அதே போல தனது திருமணம் குறித்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்வியை எதிர்கொண்டார். அதற்கு அவர், விசித்திரமாக இருக்கிறது, இதுவரை ஏன் திருமணம் நடக்கவில்லை என எனக்கும் தெரியவில்லை, செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய உள்ளது, இருப்பினும் நான் குழந்தைகளை பெற விரும்புகிறேன் என குறிப்பிட்டார். மேலும் ராகுல் காந்தி தனது பாட்டி இந்திரா காந்தியையும் சகோதரி பிரியங்கா காந்தியையும் மிகவும் பிடிக்கும் என்றும், தன் தாய் வழி பாட்டியான பாவ்லா மைனோ 98 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும், அவருடன் மிகவும் இணக்கமாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். பாவ்லா மைனோ கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இத்தாலியில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பேசிய அவர், எங்கள் கொள்கை நம் சொந்த உயிரை விட மதிப்பு மிக்கது, இதற்காக என் பாட்டி மற்றும் தந்தை இறந்தது போல் தேவைப்பட்டால் நான் இறக்க தயாராக இருக்கிறேன், இத்தாலியில் பிறந்த ஒரு பெண்ணான என் அம்மா தனது முழு வாழ்க்கையையும் அதற்காக அர்ப்பணித்துள்ளார், நான் இதனை இறுதி வரை பாதுகாப்பேன் என்று அவர் கூறினார்.